கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய இறைவார்த்தை மத்தேயு 26:14-25 முடிய உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் பன்னிருவருள் ஒருவனாகிய யூதாசு இஸ்காரியத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புளிப்பச்ச அப்பவிழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு உம் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் பன்னிருவரோடும் பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்க தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டி கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவனை காட்டி கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாயிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும், ரவி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார்.